வேட்டையாடு விளையாடு ரீ ரிலீஸில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு பெரிய வசூலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீ ரிலீஸ்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு வீக்கெண்டு மட்டும் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அதுக்கடுத்ததாக வீக்கெண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா தேட்டர்லேருந்தும் எடுத்துட்டு ஏதாவது ஒரு தேட்டரில், அதாவது சென்னையில் ஒரு ரெண்டு தேட்டரில், அதுமாதிரி மதுரையில் ஒரு தேட்டரில், திருச்சியில் ஒரு தேட்டரில், அது மாதிரி ஒரு ஒரு ஷோ ஓடும். அந்த ஷோ கூட ஃபுல்லாகுமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஒரு 20 பேர் 25 பேர் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பிரேக் பண்ணி வேறு மாதிரி ஒரு ரீ ரிலீஸாக வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்து பெரிய லாபத்தை எடுத்து. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படங்கள் பார்த்திங்க அப்படின்னா, பெரிய படங்கள் ஏதாவது வரும்போது அந்த படத்தை அப்படியே எடுத்துகிட்டு அந்த படம், அதாவது புதுசாக வரக்கூடிய அந்த பெரிய படத்துக்கு தான் எல்லா மக்கள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஸ் தான் மாமன்னன். அந்த படத்தோட இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் பெரிய வசூல் எடுத்திருக்கு, பெரிய லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ இந்த வேட்டையாடு விளையாடு ரீ ரிலீஸ் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மாமன்னன் நேற்று எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் படங்களோட அந்த 5 படங்களோட வசூலையும் பார்ப்போம். அப்புறம் வந்து இன்சீடியஸ் பார்ட் 5, ஸோ அதோட நேத்து வசூல் எவ்வளோ, ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் இன்றைக்கி பாலா அவர்களோட பிறந்தாலும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்த ஒரு படம் நான் கடவுள். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட வசூல் என்ன, அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு கெஸ் பண்ண சொல்லியிருந்தோம், அதை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஜவான் தாங்க. நேற்று அதோட ப்ரிவ்யூ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, அது வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சா நீங்களாம் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணேன், ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இதை கரெக்டாக முதல்ல கண்டுபிடிச்ச 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் அஜய் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு லவ்லி ஆஃப் ரோஸ், அப்புறம் ஐஎம் காட், ஆமாம் நான் கட்ட உள்ள வசூல் தான் சொல்ல போகிறேன், கிளாசிக் சினிமா, அப்புறம் ஜீவன் சிசி, இந்த 5 பேர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான படம், ஒரு முக்கியமான சீனு. ஸோ அந்த படத்திலே ஒரு முக்கியமான சீனு, அந்த ஃப்ரேமை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரேம் என்னன்னு பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ இன்சீடியஸ் த ரெட் டோர் டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 6.5 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 53 கோடி வருது இது. ஸோ இந்தியா முழுக்க 12,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 5 நாளில். அப்புறம் வேர்ல்டு வைடு 74.3 மில்லியன் US டாலர், 614 கோடி வருது. ஆல்ரெடி இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். சத்யா பிரேம் கி கதா இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,45,00,000, வேர்ல்டு வைடு 1,60,00,000. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து இதுவரையும் 12 நாள் வசூல் அப்படிங்கிறது 61,95,00,000, வேர்ல்டு வைடு 70,45,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 75 கோடி 45 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட்டான படமா அமையுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸ்பை படத்தோட டே 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 15,00,000, வேர்ல்டு வைடு 20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 30,50,00,000. ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி கிட்ட தேவைப்படுது இந்த படம் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு. ஸோ போர் தொழில் படத்தோட டே 32 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14,00,000, வேர்ல்டு வைடு 16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 38,20,00,000. ஸோ அதுக்கடுத்ததாக வேட்டையாடு விளையாடு ரீ ரிலீஸ் டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8,00,000, டோட்டலாக வந்து 10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் வந்து 6,96,00,000, டோட்டலாக வந்து 8 கோடியும், ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 4,40,00,000, ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 4,27,00,000 வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதை கொண்டாடுற விதமாக நேற்று வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மாணிக்கம் நாராயணன், அப்புறம் வந்து ஹரிஷ் ஜெயராஜ், கௌதம் மேனன் இவங்களாம் வந்து கேக் வெட்டி இந்த ரீ ரிலீஸோட அந்த சக்ஸஸை வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ இந்த வேட்டாடு விளையாடு ரீ ரிலீஸோட இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி பெரிய ஆச்சரியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரீ எடிட் வெர்ஷன் கிடையாது, அப்புறம் இது ஒரு 3D கிடையாது,
அது ஒன்று. ஸோ சிவாஜி கூட 3D வந்தது அதுக்கப்புறம். அப்புறம் இந்த படம் வந்து அதான் மறுபடியும் ரீடப் வெர்ஷன், ரீ எடிட் வெர்ஷன், ஏதோ ஒரு சீனை சேஞ்ச் பண்ணுறது, கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, டைலாக் மாற்றுறது அப்படின்னு எதுவுமே நடக்கலை. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட கதாநாயகனாக இருக்கக்கூடிய பத்மபூஷன் கமல்ஹாசன் சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் எங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு இது கூட பேசலை, எங்கேயும் பேசக்கூட இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது போய் பார்த்து கண்டு கழியுங்கள்னு கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இந்த ஹீரோ ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசாமல் இந்த ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண வேண்டிய விஷயம், இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நம்ம வந்து தியேட்டரில் 2006 என்ன படம் பார்த்தோமோ அதே தான். அப்புறம் கேடிவிலையும் சன் டிவிலையும் சன்எக்ஸில் பயங்கர குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் போய் பார்த்தா கூட அவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் பெரிய டிவி வச்சுருக்கீங்கன்னா தியேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் இருக்கும். ஒரு நல்ல ஸ்பீக்கர் 5.1, 7.1 வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குற அந்த எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதையை சீனு ஒவ்வொரு சீனும் பைஹார்டாக தெரிஞ்ச ரசிகர்கள் தான் இந்த படத்தை தியேட்டரில் போய் கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தை தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் சொன்னாங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் இப்போ பயங்கரமாக சொல்கிறாங்க. இந்த படம் இது எத்தனாவது நாள், 18வது நாள் இந்த அளவுக்கு, அதாவது 10 லட்சம் கிட்ட வசூல் பண்ணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ மாமன்னன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படம் ஒரு 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அப்படியே ஊரெல்லாம் எங்கே பார்த்தாலும் மாமன்னன் மாமன்னன் பார்த்துட்டியா, மாமன்னன் இப்படி இருக்காமல் அப்படி இருக்காமல் அந்த இன்டர்வல் சீன் அப்படி இருக்காமல் இந்த படம் இப்படி இருக்குது தெரியுமா, அப்படின்னு ஊரெல்லாம் இந்த படம் பேசிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் தான் இங்கே வேட்டையாடு விளையாடு 4 கோடியே 40 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு, 4 கோடியே 27 லட்சம் கிட்ட லாபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 28 லட்சத்தி 40,000. ஸோ இதுவரையும் ஷேர் அப்படிங்கிறது 28 லட்சத்தி 40,000, லாபம் அப்படிங்கிறது 15 லட்சம் கிட்ட வந்திருக்கு. 2 கோடியில் 15 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப கொசுறு. ஸோ மீதி எல்லாமே வந்து டிசாஸ்டர் அவ்வளோதான், லாஸ் தான். ஸோ இன்ஃபினிட்டி டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,40,000, வேர்ல்டு வைடு 2,60,000. இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 20,80,000. ஸோ 10 லட்சம் ஷேர் வந்திருக்கு, 11 லட்சம் ஷேர் வந்திருக்குனாலே எவ்வளோ பெரிய லாஸு. ஸோ கிட்டத்தட்ட 95% லாஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் காடப்புறா கலைக்குழு அப்படிங்கிற படம் 4வது நாள் 35,000 சொல்லி இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் 2,85,000. ராயர் பரம்பரை 90,000 வந்து வசூல் 4வது நாள், டோட்டல் வந்து 4,55,000. வில்வித்தை 30,000, டோட்டலாக வந்து 1,81,000. ஸோ இந்த 5 படமுமே பயங்கர டிசாஸ்டர் தான். இந்த 5 படத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ண எல்லா ப்ரொடியூசர் தலையிலையும் துண்டு தான் விழுந்திருக்கு. இதை ஓடிடியில் நல்ல ரேட்டில் விற்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கனவு, ஒரு கற்பனை தான். இப்போது அதாவது நிறையா ஓடிடியில் டைரெக்டாக வாங்கி அவங்க ஏமாந்ததுலாம் போயிடுச்சு. இப்போ எல்லாருமே உஷாராக இருக்காங்க, நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், நல்லா போச்சு, சரி அப்படியே ஹிட் ஆகலனாலும் ஒரு நல்ல ரிவ்யூ வந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஓடிடியுமே இப்போ பேசுகிறாங்க. நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், ஓனாக கூட ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் நல்ல படம் தெரியுதுல, ஓனாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களாம் ஓடிடி ஓனர்ஸு. ஸோ என்னத்தை சொல்கிறது, மாமன்னன் டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு வந்து 1 கோடியே வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 43 கோடியே 71 லட்சமும், வேர்ல்டு வைடு வந்து 55,77,000. இந்த படம் வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது 25 கோடி, ஆல்ரெடி ஒரு 12 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் கூட அவர்களோட ஏதோ ஒரு அந்த கடைசி சினிமா மேடையில் கூட சொன்னார், இந்த மாதிரி 52 கோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு, 80 கோடி 100 கோடிலாம் சும்மா சொல்கிறாங்கன்னு. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன், 80 கோடி 100 கோடின்னு ஒரு பக்கம் அடிச்சு விட்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஓரளவுக்கு உண்மைத்தன்மையான ஒரு கலெக்ஷனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சில படங்களுக்கு நீ ரொம்ப கம்மியாக சொல்கிற அப்படிலாம் சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, அவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னா அவ்வளோ கம்மியாக தாங்க சொல்ல முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து டைரக்டர் பாலா அவர்களோட பிறந்தநாள். ஸோ ஹாப்பி பர்த்டே பாலா சார், கண்டிப்பாக வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் லிஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக எப்போவுமே இருப்பீங்க. அதுவும் சில படங்கள் உங்களோட படங்களை பார்த்து நான் பயங்கரமாக வியந்து போயிருக்கேன். அதுலேயும் முக்கியமாக பிதாமகன், பரதேசி, நான் கடவுள்லாம் சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும். ஸோ நான் கடவுள் அப்படிங்கிறது நான் பார்த்து பயங்கரமாக வியந்த ஒரு படம்.
அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகுபலி மாதிரி இன்னொரு படம் எடுத்துடலாம், 2.0 எந்திரன் மாதிரி இன்னொரு படம் எடுத்துடலாம், ஆனால் நான்கடவுள் மாதிரி இன்னொரு படம் எடுக்கிறதுங்க யாராவது டேரக்டர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பதில். ஸோ அது பாலானால் மட்டும்தான் முடியும், மறுபடியும் பாலானால் கூட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ இதில் வந்து ஆர்யா வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட பாலா நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் பூஜாலேருந்து அந்த நான்கடவுள் ராஜேந்திரன்லேருந்து எல்லாருமே வந்து பாலாவோட இதுதான், அந்த பாலா வந்து என்ன தெளிச்சாரோ அதுதான் அவங்க மேலே பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக, அதாவது பயங்கரமாக பேசப்பட்டது, வசூல் ரீதியாக இந்த படம் வெற்றியா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 6 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஃபுட்ஃபால்ஸ் கிட்ட இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்திருக்கு. வேர்ல்டு வைடு 10 கோடியே 50 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து 4.5 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.40 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடிக்கிட்ட இந்த படத்துக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு ஹிட்டான படம் தான், ஒரு பெரிய ஹிட்டு அப்படியே புரட்டி போட்டுருச்சுன்னா சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஹிட்டு, ஒரு மார்ஜினை கொடுத்துருக்கு, ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.